கடைசியில என் பொண்ணு வாழ்க்கை இங்க வந்து நின்னு போச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்பா, அந்த பொம்பளையோட திமிருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தானமா அந்த மாப்பிளைய பார்த்து அக்காவுக்கு கட்டி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அதுக்காக அராஜகம் பண்ணுவாங்களா? அப்படி தானமா பண்றாங்க. நம்மளால என்ன கேட்க முடிஞ்சது? நம்ம மேலயும் தப்பு இருக்கேமா. குழந்தை எதுக்கு அவ கொண்டு போய் கொடுக்கணும்? சும்மா இருங்கம்மா, நீங்களும் அப்படி பேசாதீங்க. அவங்க இவ்ளோ டார்ச்சர் பண்ணா யாருக்கு தான் கோவம் வராது? இதே அக்கான்றனால பொறுமையா இருக்கா. நானா மட்டும் இருந்தா அந்த பொம்பளைய கொலையே பண்ணிட்டு இருப்பேன். இப்ப கூட நாங்க போனப்ப குழந்தைய தூக்கிட்டோம். ஆனா அந்த ஆட்டோக்காரன் வந்து தடுத்துட்டான். அந்த ஆட்டோக்காரன ரவுடி மாதிரி வச்சிட்டு அந்த பொம்பளை நம்மள மிரட்டுது. அப்பா, உங்களுக்கு தான் கவர்மெண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கல. போலீஸ் கிட்ட சொல்லி அந்த தடியனை நாலு தட்டு தட்ட சொல்லுங்க. இல்லையா, அடியால வச்சு அந்த பொம்பளை மிரட்ட சொல்லுங்க. யார் பர்மா? அந்த பொம்பளை தான் ஃபோன் பண்ணுது. உங்களுக்கு அந்த பொம்பளை பிரச்சனை பண்றதுக்கே ஃபோன் பண்ணுது. மா, குடுமா, குடு. சொல்லுங்க சம்பந்தி. என்னது சம்பந்தியா? இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன மரியாதை கெட்டுடும். ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க உன் பொண்ணுங்க? மனசுல என்ன பெரிய ரவுடிங்க நினைப்பா? நான் யார் தெரியுமா? ரவுடிங்களுக்கே ரவுடி. நான் வாய திறந்தா பத்து ஊரு கூவமும் மொத்தமா ஓடும். பாக்குறியா? என்னமோ போன போதுன்னு பாவ ஒண்ணு விட்டா வீட்டுக்காய ஆள் அனுப்புற. இத பாரு, இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கு மேல யாராவது குழந்தைய கேட்டு வந்தீங்க, மான மரியாதையோட சேர்த்து உடுத்தி இருக்கிற துணியையும் உரி விட்டுருவேன். ஆம்பளை பொம்பளைன்னா பார்க்க மாட்டேன், அசிங்கப்படுத்திடுவேன் பாத்துக்க. இத பாருங்க சம்பந்தி, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. ஏயா, நீ சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? இவ்ளோ தூரம் சொல்ற, மறுபடியும் சம்மந்தி சம்மந்தின்னு கொணட்டுற. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்கிற சொந்த பந்தம் அத்து போச்சு. ஒண்ணு சேத்துற முடியும்னே கனவு கூட கண்டறாத. இனிமே புள்ளைய கேட்டு வந்த, பொடலங்காய கேட்டு வந்தேன்னு வந்தீங்க, அவ்வளவுதான் பாத்துக்க. உன் பொண்ணுக்கு குடுக்கறதுக்கு எங்க கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது டைவர்ஸ். அதையும் கூடிய சீக்கிரமே குடுத்துருவோம். மத்தபடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. வையா போன. சம்பந்திமா. என்னப்பா, என்ன சொல்றாங்க அவங்க? காதெல்லாம் கூசி போற மாதிரி அந்த அம்மா சகட்டு மேனிக்கு திட்டுதுமா. சோத்து திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியான்னு கேக்குது. செருப்பால் அடிக்க வேண்டாம், ரொம்ப திமிருதான்ப்பா அந்த பொம்பளைக்கு. என்ன பண்ணீங்க? இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையா நிக்கிறீங்க, அதனாலதான் அந்த பொம்பளை ஓவரா பேசுது. நமக்கு மட்டும் வாயிலே என்ன, புடிச்சு திட்ட வேண்டியது தானே? எதுவும் பேசாம இருந்ததுக்கே அக்காவை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் மறுவேலைன்னு சொல்லுது. அந்த பொம்பளை என்னப்பா சொல்றது? நாம பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் என்னப்பா இருக்கு? முதல்ல டைவர்ஸ் பண்ணுவோம் சொல்லுங்கப்பா. உங்கள மாதிரி எல்லாம் நான் அவசரப்பட்டு பேச முடியாதுமா. அதுக்காக அக்காவை அந்த சாக்கடைக்குள்ள திரும்ப அனுப்பணும்னு சொல்றீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருமா. இது நாம மட்டுமே எடுக்கிற முடிவு இல்லம்மா, பத்மினி தான் இத பத்தி சொல்லணும். ஆமா, இப்பவே அக்காவை தூக்க மாத்திரை போட்டு படுக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம். ஆமாப்பா, யோசிக்காதீங்க, டைவர்ஸ் தான் இதுக்கு ஒரே வழி. மடி, கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. இப்போ முதல்ல அவங்க கிட்ட இருந்து குழந்தை எப்படி மீட்டிட்டு வரணும்னு அம்மா பார்க்கணும். அப்பா, உங்களுக்கு தான் போலீஸ்ல பெரிய பெரிய ஆளுங்க தெரியுமேப்பா, அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணுங்க. அவசரப்பட கூடாதுமா. அந்த அம்மா நம்மள எதையாவது மாட்டி விடணும்னு குறியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நாமளா போய் மாட்டிக் கூடாது. எதா இருந்தாலும் சட்டப்படி போறதா நமக்கு சேஃபா இருக்கும். முதல்ல நம்ம வக்கீல் கிட்ட பேசுறேன், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க போங்க. போங்கம்மா. ஹலோ, வக்கீல் சந்திரசேகர் சார் வீடுங்களா?
பிள்ளையை பெத்து அதுவும் இப்படி உதவா கரையா போயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, இது உனக்கே அடுக்குமா? ஐயோ ஏ சாமி, எதுக்கு சாமி இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு நீங்க போலாமா சாமி? எது சாமியா? பின்னண்ண சைத்தானா? என்னமா வளர்ற? ஆமா சாமி, நீங்க தான் மனசு வருத்து சாமியார் ஆயிட்டீங்களே. எப்ப யார் சொன்னா? நான் தான் இப்ப பார்த்தனே, சமணங்கால் போட்டு சாமியார் மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்களே, அதுக்குதான் முடியெல்லாம் விட்டு தாடி எல்லாம் வளர்த்திருக்கீங்களா? உன் கண்ணுல கழுத சாணியை கரைச்சு ஊத்த, நான் யோகாசனம் பண்ணிட்டு இருக்கேம்மா. அதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? எப்பயும் இளமையா இருக்கதா? அப்படியே இருந்துட்டாலும் மண்டபத்துக்கு ஏழு கல்யாணம் பண்ணி என்ன மகாராணி ஆக்கிடுவேக்கும். புடப்பட பொசுகட்ட பையனை. கொஞ்ச நேரத்துல நான் அப்படியே பயந்தே போயிட்டேன். ஏமா பின்ன நீ பாட்டுக்கு சாமியாரா போயிட்டேனா? எனக்கு செலவுக்கெல்லாம் யாரா பணம் கொடுப்பாங்க? அட மக்கம்மா, இந்த காலத்துல சாமியார போனா தான் நிறைய சம்பாதிக்க முடியும். நிஜமாவாடா? சத்தியமாமா, அதுவும் கொஞ்ச நஞ்சம் இல்ல, கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அட புத்தி கேட்ட பையனே, இதேடா முன்னாடியே சொல்ல. வா இப்போ ரெண்டு பேரும் சாமியாரா போயிருவோம். மா ஜனங்க முழிச்சிட்டா தர்ம அடி கிடைக்கும், பரவாயில்லையா? டேய் அவங்கள நம்ம முழுக்கி விட்டாதானே நம்ம கிட்ட தான் பணம் நிறைய வந்துருமே. எல்லாருக்கும் ஒரு தூக்க மாத்திரை எப்படி தூங்க வச்சிருவோம்? அதெல்லாம் ரிஸ்க்குமா. நாலு பொண்ணுங்களை பார்த்தமா மடக்கணமா, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும். கிழிச்ச உன்னை நம்பறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னை கல்யாண ராமன் நினைச்சேன், நீ காது குத்த ராமன்ல இருக்க. மா அதுக்கும் ஒரு நேரம் வருமா? எனக்கு வாயில நல்லா வரும். இந்த பாரு இந்த காசு நம்ம அதெல்லாம் போதும், கிளம்பி வா, மதி வராலாம். யாருமா சொன்னது? இப்பதான் மதி குமாருக்கு போன் பண்ணி கிளம்பிட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு மதிக்கு இருக்கு கச்சேரி. இனிமே நாம வச்சதுதாமா இங்க சட்டம். எதுவா இருந்தாலும் இனிமே நம்மள கேட்டுதான் குமார் மாமா செய்வாரு. ஆமாண்டா, அதுக்கப்புறம் நான் அவளை என்ன பாடுபடுத்தி வைக்கிறேன்னு மட்டும் பாரு. சரி வா நம்ம கீழே போலாம் வா. ஆபீஸரை பார்த்து பேசிட்டு அங்கிருந்து நேரா வீட்டுக்கு போயிடுங்க. நாளை காலை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? மறந்துடாதீங்க. சரிங்கண்ணா. சரிங்க வரேண்ணா. பாத்துமா. என்னக்காச்சு? போகும்போது நல்லா தானே போறேன். என்னமோ தம்பி, எனக்கு தான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குதே. தலை ஒரே சுத்துது தம்பி. ஏன், எதுக்கு? ரொம்ப பயமா இருக்கு குமாரு. என்னாச்சுக்கா? மதி வரான்னு சொன்னையே, அவன் மேல கோவப்பட்டு அவளை அடிச்சு கிடிச்சு போட்டுறாதப்பா. எனக்கு என் மகனும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்து வாழணும், வேற எதுவும் வேண்டாம் தம்பி. தம்பி மதி வந்துட்டா. என்னப்பா ஏன் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? பின்ன தெருவுலயா போய் உட்கார முடியும்? ஐயோ அக்கா நீங்க சும்மா இரு. இல்ல குமாரு, யார் யாரையோ கூப்பிட்டு சபையில உட்கார வச்சவங்க. எங்களுக்கு கொடுத்த மரியாதை என்னன்னு கேளுப்பா. அதான் கேட்க போறேன்ல மதி, யார் அந்த கருதி தான் ஃபேமிலி? அவங்களை எதுக்கு நிச்சயதார்த்தம் கூப்பிட்டீங்க? என்னப்பா கேக்குறீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கும் அம்மா வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க யார் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கூப்பிடுவாங்க. அது எப்படிமா? நீ வேணும்னு சொன்னா அவங்க கூப்பிடுவாங்களா? நான் எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? பாத்தியா பாத்தியா, அப்போ இவ புருஷன் விட்டு மதிக்கல. எங்கள கூப்பிடாதவங்கள நீ வேண்டாம்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? குறுக்குறுக்கு பேசாதக்கா. மதி பாபு யாரு? என்ன நடக்குதுங்க? தப்பு யார் பண்ணாலும், அது கடவுளா இருந்தாலும், அதை நான் தட்டி கேட்பேன். இது என் ஜெகநாயகி மேல ஆணை. மதி உங்ககிட்ட பேசுற உள்ளவம்மா வான்னு சொல்றல. பாஞ்சாலியா கொக்கா.
ஏண்டா உள்ள போன வேகத்துக்கு அவள கண்ணா பின்னா திட்டி முட்டி போட வைப்பான்னு பார்த்தா சத்ததையே காணோம். அதானே என்னன்னு தானே போய் அந்த ஓட்ட வழியா என்ன நடக்குதுன்னு பாரு. எதுக்கு நான் போய் பாக்குறப்ப அந்த ஆள் கதவை திறந்து என்ன போட்டு அடிக்கிறதுக்கா? பெண்ணா நீ போய் பாருமா. இப்படி போட்டா போய் பாருனா பார்ப்போம். ஏமா போடா போய் பார்ப்போம். போடா போ. கோமா பேசுறாரு மதி அழுகுறாமா? அப்புறம் என்ன நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குது. பாஞ்சாலி திட்டம் போட்டா நடக்காம இருக்குமா என்ன? சரி சரி பார் பார் போ. யாரையுமே நம்ப முடியல. இது கேவலமான உலகம். மதி என்ன மதி நீ எதுவா இருந்தாலும் அத்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்போ ஒன்னு கேட்டு போல மதி. நீ ஒன்னும் பயப்படாத, உனக்காக நான் குமார்கிட்ட பேசுறேன். நீங்க ரொம்ப நல்லா காமெடி பண்றீங்க. டேய் என்னடா இவ என்ன பார்த்து கோமாளின்னு சொல்லிட்டு போறா? எனக்கு அழுகுறதா சிரிக்கிறதான்னு தெரியலமா. ஏண்டா தெரிஞ்சோ தெரியாமலையோ வாழ்க்கையில முத தடவையா காமெடின்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்க. ஆனா அவ சொல்லிட்டு போற ஸ்டைல பார்த்தா நமக்கு பின்னாடி பெரிய ஆப்பு ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னமா எப்படி இருக்கீங்க? எல்லாமே உங்களுக்கு சௌரியமா இருக்கா? கடைசில நான் சொன்னது தான் நடந்துருக்கு. என்னாச்சுமா? என் மருமக வசந்தாவை விட நீங்க நல்லாவே பாத்துக்கிறீங்க. நான் கூட நீங்க ஏதோ குறை சொல்ல போறீங்களோ நினைச்சு பயந்தே போயிட்டமா. சாதாரணமாவே நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, உங்களை எதுக்குமா நான் குறை சொல்ல போறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்புறம் ஜட்ஜி சார் உங்களை கூப்பிட்டாரு, நீங்க ஏதோ கையெழுத்து போடணுமாமே. ஆமா நான் வரேன். இத எப்படிமா? வாங்கம்மா. வணக்கம். வாங்கம்மா உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மா. நீங்க போலாம். நல்லா யோசிச்சுக்கங்கம்மா. இன்னைக்கு இருக்கிற கோபத்துல முடிவு எடுத்துட்டு அப்புறம் பேர குழந்தைங்க அழறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? என்னதான் இருந்தாலும் நான் பெத்த பையனாச்சே, அதனால கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. இல்லங்க ஐயா, நான் எந்த காலத்திலயும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன். என் மூத்த மருமகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அவ்வளவுதான். நீங்களே விட்டாலும் நான் விட மாட்டேன். ஏன் கண்ணு முன்னால ஒரு அப்பாவி பொண்ண ஏமாத்துறாங்கன்னு சொன்னாக்க என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உங்க மருமக என் உயிரை காப்பாத்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியா பிரதி உபகாரமா நான் ஏதாவது செஞ்சாகணும் இல்லையா? அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைய நான் வாங்கி தருவேன், அது என் கடமை. Thank you.
யாருங்க உள்ள வாங்க. வாங்க சார். எங்க எங்க அம்மாவை காணோம்? நீங்க ரைட்ல படியேறி வந்தீங்கல்ல, அந்த பக்கம் பால்கனில தான் பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ சரி. மகன் தோர வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ஆமா என்னது கையெழுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். அது தோர கண் தானம் பண்ணா நல்லதுன்னு சொன்னாரு. எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு. வா தோர, நீய வந்து ஒரு கையெழுத்து போட. ஆமா ஆமா ரொம்ப முக்கியம். கிளம்பி வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஐயா போயிட்டானான் பாருங்க. ஆ போயிட்டாருமா. தப்பா நினைக்காதீங்க. நாம இப்படி ஏதாவது பண்ண போறோம்னு அவனுக்கு தெரிஞ்சா நடுவுல புகுந்து ஏதாவது குட்டிக்கலாட்ட பண்ணிடுவான். எப்படி இருந்தாலும் நாம அவருக்கு எதிரா இதெல்லாம் செய்யறோம்னு தெரியத்தானே போகுது. அது தெரியறப்போ தெரியட்டும் ஐயா. அது வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இருங்க ஐயா, நான் போய் அவனை அனுப்பிட்டு வந்துடுறேன். என்னப்பா அப்படி பாக்குற? இல்ல வயசான காலத்துல வேற எந்த பிளானும் போடலையே. ஏன் அப்படி கேக்குற? நான் உன்னை மனசுல வச்சுதான் இங்க வந்து தங்கி இருக்கேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவீங்களே, அதான் கேக்குறேன். இப்போ அதான் சொல்றேன். அதனாலதான் கேக்குறேன். ஏதாவது திட்டம் கிட்டம் போடுறீங்களா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயா தெரியுமா? சரி சரி விடுங்க, இந்தாங்க. என்னப்பா இது? வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கினேன். அப்படியே உங்களுக்கும் சுகர் இல்லாத ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். அம்மாவுக்கே அல்வா கொடுக்கற. இந்த குசும மட்டும் உங்களை விட்டு போவாதுல்ல. இங்க எல்லாம் நல்லபடியா தானே இருக்கு? எல்லாரும் உங்களை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல. ஏதாவது தேவைன்னா கேளுங்க. எல்லாத்தையும் கேட்கணுங்கிறதுக்காகவே கேக்குற பொருள் இருக்கு. ஒரு பாசத்துல கேக்குற மாதிரி தெரியலையே. அது சரி, பாசமா இருக்கிற எவனாவது இங்க கொண்டு வந்து சேப்பானா? உங்களுக்கு தங்கத்திலேயே அபிஷேகம் பண்ணாலும் அதுலயும் குறை சொல்லுவீங்களே. எல்லாம் பெரிய மருமக சொல்லி கொடுக்கறதானே? எப்படி வசந்தா உனக்கு சொல்லி கொடுக்கறாளே, அந்த மாதிரியா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது.